கோவை மாநகரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து அமைப்பினர் சார்பில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பினால் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை உற்சாகம் குறைந்தே காணப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு கொரோனா கட்டுக்குள் வந்த நிலையில் வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி தமிழகத்தில் களை கட்டியது. பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றன. 2 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் பொது இடங்களில் சிலையை வைத்து வழிபாடு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் விநாயகர் சிலைகள் 3 நாட்கள் கழித்து நேற்று நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இந்து முன்னணி, சிவசேனா, அனுமன் சேனா, பாரத் சேனா, சக்தி சேனா, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்து அமைப்பினர் சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. இந்த சிலைகளை கரைக்க சிங்காநல்லூர் குளம், குறிச்சி குளம் மற்றும் முத்தண்ணன் குளங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக குளக்கரைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து 5 அடி முதல் 10 அடி வரையிலான விநாயகர் சிலைகளை இந்து அமைப்பினர் ஊர்வலமாக கொண்டு சென்று குளங்களில் கரைத்தனர். அதோடு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகர் சிலைகளை கரைக்க மக்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் அன்றும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும். இதேபோல தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஒகேனக்கல், இருமத்தூர், தென்பெண்ணை ஆறு, நாகவதி அணை, துப்பையாறு ஆகிய 4 இடங்களில் சிலைகளை கரைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக இதில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் விநாயகர் சிலையை கரைக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சிலைகளை கரைக்க தற்போது மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து குறிப்பிட்ட நீர்நிலைகளில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒகேனக்கலில் சிலைகளை கரைக்க விரும்புவோர் ஒகேனக்கல் காவல் நிலையத்தில் அனுமதி டோக்கன் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலை கரைக்க வருபவர்கள் காவிரி ஆற்றங்கரையோரங்களில் இறங்கி குளிக்காமல் இருக்க போலீசார் தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.